வெல்கம் பேக் டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி ஆடி மாத கேழ்வரகுக்கூழ் எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு கேழ்வரகு மாவு, அப்புறம் ஒரு கைப்பிடி வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண போகிறோம். ஸோ அந்த குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் ஒரு கைப்பிடி சாதம் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி சாதா ஸ்டவ்வில் ஒரு கொதி வர அளவுக்கு வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கேழ்வரகு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கேழ்வரகு கூழில் நொய் சேர்ப்பாங்க, இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் அரிசியை மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக பொடிச்சும் சேர்க்கலாம். ஆனால் எனக்கு மட்டும் பண்ணுறதுனால வடித்த சாதத்துலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். கேழ்வரகு மாவு நல்லா அப்படி கைவிடாமல் கலந்ததுக்கப்புறம் நம்ம சாதம் வந்து ஒரு கொதி வந்திருக்கும். அதில் இந்த கலந்த கலவையை ஊற்றி கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலக்கணும். அஞ்சு நிமிஷத்துலேயே அது வந்து கொஞ்சம் கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எல்லா ஊர்கள்லேயும் கோயிலில் கூழ் கொடுப்பாங்க. அதை வாங்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி லாக்டவுனில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டிலையே இப்போ கேழ்வரகு கூழ் செய்கிறோம். ஒரு அஞ்சு நிமிஷத்துலலாம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி திக்காக வந்துடும். அது ஒரு கொதி வரும்போது ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் பாத்திரத்தில் வைக்கணும். ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு கேழ்வரகு மாவு கலந்த கலவையை அதில் வைக்கணும். உப்பு வேணுமானு பார்த்துக்குங்க. நான் கொஞ்சம் கால் உப்பு தான் போட்டிருக்கேன். அதை கலந்துட்டு ஒரு மூடி போட்டு குக்கரில் வச்சுட்டு நாலு விசில் வைக்கணும். இதை நான் நைட்டு செஞ்சு வச்சேன். அப்போ தான் மறுநாள் மார்னிங் வந்து நம்ம கேழ்வரகு கூழ் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அந்த டைமில் கொஞ்சம் தயிருக்கு நம்ம உரையும் ஊற்றி வச்சுருவோம். மறுநாள் காலையில் நம்ம கேழ்வரகு கூழ் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்போது குக்கர் திறந்து பார்த்தா நல்ல கேழ்வரகு நல்லா கட்டியாட்டு நமக்கு கிடச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், அதுக்கெல்லாம் கரண்ட் போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம கூழ் எவ்வளோ அழகாக கட்டியாக கிடச்சிருக்குன்ட்டு. இதை இப்படியே குழம்பு ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். காரக்குழம்பு, அவங்களுக்கு பிடிச்ச குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ இதில் தயிர் ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு தான் கலந்து சாப்பிட போகிறோம். அதுவும் ரெண்டு விதமாக சாப்பிடலாம். ஒன்று இவ்வளோ திக்கிலேயே கொஞ்சம் தயிரை ஊற்றி திக்காக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் மோராக கடைஞ்சி ஊற்றி கொஞ்சம் லிக்விடாக அப்படியே தூக்கி குடிக்கிற மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதில் ஏற்கனவே நேற்று நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறம் கருகப்பிலை அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட முருங்கீரை பொரியல், காரக்குழம்பு, அப்புறம் வத்தல் அதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இதோ இப்போ நம்ம கூழ் ரெடி ஆகிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.